எனக்கு சரியான தடிமலும் சரியான இருமல் வருகின்ற நிலையிலே அப்படின்னு காரில் கூட்டி கொண்டு போன குடும்பத்தினர் ஃபாதர் என்ன தடிமலும் இருமலாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். நான் சொன்னேன் எனக்கு தடிமல் வந்தால் நிற்காது, அது இருமலை போய் என்ன போன முறை 2009 சுவிஸில் நிற்கின்ற பொழுது கடைசி காலங்களில் விதமாகத்தான் இருமல் வந்து மிக மிக அவஸ்தைப்பட்டேன் என்ற கிளைமேட் சேஞ்ச் ஆகி. ஆனால் எனக்கும் இந்த முறை ஆனால் அங்கே போன பொழுது சில வந்து கேட்டார் ஃபாதர் அவருக்கு கோவிலை பார்ப்பேன் நான் சொன்னேன் எனக்கு இருமலும் தடிமலமாக இருக்கின்றது ஆகவே நான் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் அந்த பரிப்பூசிகளை நான் அப்பு கொடுத்த அம்மா உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கின்றேன், உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கின்றேன், நான் இந்த பரிப்பூசை முடிந்து நான் வெளியிருந்த வேளையிலே எனக்கு உம்முடைய அருள் உம்முடைய பரிந்துரை கிடைத்து இந்த இருமல் இருந்து இந்த தடிமல் இருந்து நான் விடுதலை பெற வேண்டும். இன்னைக்கு நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் சொன்னால் அந்த நொடி பொழுது தானே நான் அன்றைக்கு வந்த பள்ளியில் அடுத்த நாள் அன்றைய இரவு படுக்கைக்கு தூச்சேன். ஆனால் அன்னியுடைய பரிந்துரையும் இறைவனுடைய கிருபையும் என்னுடைய வருத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்தேன் சொன்னால் நிச்சய பிள்ளைகளே நீங்களும் விதமாக நான் தாயாருடைய அருளை பற்றி யோசிக்கின்ற போல இன்றைக்கு தாயார் பற்றி விலை செல்கின்ற பலர் இருக்கின்றார்கள். அன்னியக்கு ஒரு இடத்தில் நான் ஜிபித்த வழியில் அங்கே குடும்பத் தலைவன் அவர் பீசவனாக இருக்கிறார். குடும்பத் தலைவி பீசவத்தில் இருந்து சபைக்கு போயிட்டான், சபைக்கு போயிட்டாண்ட அன்னியை விட்டு விலகி போகின்ற வழியிலே அன்னைக்கு இல்லாமல் மகன் இல்லை. இதன் கடைசி சிலுவையிலே கூட நாங்கள் பார்க்கிறோம் அன்னையை எங்களுக்கு தந்தார். ஜோவானை பார்த்து இதோ உன்னுடைய தாய், அம்மாவை பார்த்து இதோ உன்னுடைய மகன் என்று கடைசி நேரம் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல எந்த கோசு பெருவிழா அனுபவத்துக்கு முன்பதாக அங்கே தாயார் ஒப்படைக்கப்பட்டார். தாயோடு சேர்ந்துதான் அவர்கள் ஜுபித்தார்கள் என்று சொன்னால் இந்த அன்னையுடைய அரட்பொழிவிலே அன்னையுடைய பாதுகாப்பிலே நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்ற அன்னை கடவுள் அல்ல, கடவுளை உலகத்துக்கு கொண்டு வந்தவள் இன்னும் வாழ்ந்தூர் ஊடாக என்று சொல்லப்பட்டது அருள் மிக பெற்றவரே பெரியான் பைபிளில் யாரும் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா இறைவன் வாழ்ந்தூரை அனுப்பி எபிரேல் தூரை அனுப்பி அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே. அப்படியான ஒரு தாயை நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும். இன்னமாக இருக்கின்ற வழியில்தான் ஒரு தெரியும் ஃபாதர் பியூ அடிகளான், ஃபாதர் பியூ அடிகளான் அவரும் அவருக்கு கேன்சர் நோய் இருந்தது பிறருக்கு தெரியும் தெரியாது. ஃபாதர் பியூ இருந்து பியூவாக இருக்கின்றார். அவருடைய அந்த கல்லூரியை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அங்கே அவரும் கேன்சர் பரத்தினால் இன்றைக்கு அநேகமான மக்கள் எய்ட்ஸுக்கு அடுத்ததாக கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இருக்கின்றார்கள். அதுக்கு ஒரே ஒரு மிக முக்கிய காரணம் சொன்னார்கள் ஃபாஸ்ட் ஃபுட், இந்த இந்த திடீர் திடி சாப்பாடு, உடனடியான சாப்பாடு, சுட சுட சாப்பாடு ஆகிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் லைஃப்பும் போய்கொண்டு தான் இருக்கின்றது, லைஃப் ஃபாஸ்ட்டாக போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே விதமாக இப்போ இந்த கேன்சர் படுத்த முடியல அந்த வழியில் தான் ஃபட்டிமா அன்னை, ஃபட்டிமா அன்னை இத்தாலிக்கு வந்து அவருடைய ஆசிரமத்துக்கும் வந்திருந்தார். அந்த வழியில் தான் அந்த அடிகளார் ஜிவித்தாராம் அம்மா நீ வருகின்ற பொழுது எனக்கு இந்த கேன்சர் வருத்தம் இருப்பதாக நீர் அறிந்திருக்கின்றீர். ஆகிய நான் போகின்ற பொழுது நீர் போகின்ற பொழுது கேன்சர் வருத்தத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், நான் குணம் பெற வேண்டும் என்று சொல்லி ஃபத்திமா அன்னையிடம் அவர் ஜபித்திருந்தாராம். அந்த அன்னை ஹெலிகாப்டரில் தான் வந்திருந்தார். அவர் வெளி அவரை அழைத்து வந்திருந்தார்கள், எடுத்து வந்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அந்த ஹெலிகாப்டரில் தான் அன்னை எடுத்து சென்றார்கள். ஆனால் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டி பைலட் சொல்லுவாராம் அந்த ஹெலிகாப்டர் எழுந்து அன்னையுடைய சுலபத்தோடு எழுந்த வழியிலே அந்த ஃபாதர் பியூ இருந்த அந்த இல்லத்திலே அது மூன்று தரம் மீறி சுற்றியதாம். தனக்கே தெரிஞ்சதா தெரியாதாம் ஏன் சுற்றியது என்று சொல்லி மூன்று தரம் சுற்றியதாம். அந்த வழியிலே உறை வெள்ளம் இறங்கி உடல் நடுங்கி அந்த நொடி பொழுதே அவர் குணம் பெற்றார், அவர் குணம் பெற்றாராம். இந்த வழியிலே ஆண்டுவடி திட்டங்கள் மேலானவை எப்படி துரத்துக்கு எங்களை கையளிப்பதில் தமிழ்மாதியோ மண்டாடியது போல அதுபோல் இங்கே வந்திருக்கின்ற நீங்களும் ஏதோ ஒரு கருத்துக்காக மண்டாடி கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவாந்த என்ன சொல்கின்றது சொன்னால் நீங்கள் கேட்பதையும் நினைப்பதையும் விட மேலான காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன். ஒரு வந்து சிலவற்றை தான் நீங்கள் கேட்குறீங்க, அதை விட நீங்கள் சிலவற்றை ஏற்கனவே நினைத்திருக்கலாம். ஆனால் சொல்கிறார் நீங்கள் கேட்பதை நினைப்பதை விட மேலான காரியங்களை நான் உங்களுக்கு செய்ய காத்திருக்கின்றேன். ஆனால் என்ன நடக்கின்றது, நாங்களே உள்ளங்களை திறக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டும்,
படிகளில் நிச்சயம் அங்கே ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் காண முடியும். சிறப்பாக அந்த உயிர்ப்பு பெருவிழா எங்களுக்கு தருகின்ற மேலான செய்தியாக இருப்பது என்று சொன்னால், ஆண்டவருடைய மனநிலையை நாங்கள் காண வேண்டும். அப்போஸ்தலர் எடுத்து கூறிய அந்த செய்திகள் அவர்கள் கூட சுந்தர் போனார்கள். ஆனால் அவ்வப்போது ஆண்டவர்களை தட்டினார், அவர்களை தேற்றினார், அவர்களை உறுதிப்படுத்தினார். இதுதான் அவருடைய முதல் வாசகத்தில் வாசகை கேட்டும் பேதுருவானவர் அங்கே எழுந்து நின்று உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்ந்தார். அதாவது ஒரு விதத்திலே நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட இயேசுவை கடவுள் அவரை உயிர்ப்பித்தார், அதற்கு நாங்கள் இப்பொழுது சாட்சிகளாக இருக்கின்றோம். சூழ்ந்து போன பேதுருவானவர் உரம் பெற்றார், உறுதி பெற்றார் என்றால் அங்கேயும் இறைவுடைய கிருபை வல்லமை கடந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. பெரிய வியாழக்கிழமை அந்த அனுபவத்தை பெற்றேன். பெரிய வெள்ளிக்கிழமை என்னுடைய முஞ்சன் பார்க்கலே அங்கே வழிபாடு நடைபெற்றது. பெரிய வெள்ளி வழிபாடு தான் பிற்பாடு நான் சிலருக்கு அறிவித்த வழியிலே ஜபத்தின் முடிவிலே ஒரு குடும்பத் தலைவி வந்தான். ஃபாதர் என்ன தெரியுமான்னு கேட்டான். ஏன்னா நான் போன வருடம் அந்த சௌரிக்காக ஜபித்திருந்தது அப்பெல்லாம் எனக்கு அறிவு வந்தது. அப்பொழுது அவத்தினுடைய கணவனுக்காகவும் மகளுக்காகவும் ஜபிக்க முடியாது கேட்டிருந்தான். கணவனுக்காகவும் என்று சொன்னால் டாக்டர் சொல்லிவிட்டார்கள் கணவனுக்கு பார்வையை குறைந்து கொண்டு போகின்றது. காலப்போக்கிலே அது இல்லாமலே போய்விடும். மகள் படிப்பிலே கொஞ்சம் தடிமாறி கொண்டிருக்கின்றார். ஆனால் ஃபாதர் சொன்னார், அதன் பிற்பாடாக சொன்னார், ஃபாதர் நான் தான் ஜெபித்தினான். என்னுடைய கணவனுக்கு இப்பொழுது முன்பு இருந்த பார்வையை விட மேலான பார்வை கிடைத்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, என்னுடைய மகள் படிப்பிலாங்க ரிமோட்லேயே இருக்கின்ற பள்ளியிலே இந்த கூட அந்த சௌரி கொஞ்சம் கேரஸ்மெட்டிக் டைப்பில் தான் ஃபாரோட கதைக்கின்ற படி சொன்னால் கூடுதலாக விதமாக ரிவார்டிலும் சேர்ந்து செபிக்கிறதிலும் அந்த சௌரி கூட ஈடுபாடு உள்ளவர். இப்பொழுது மகள் நல்ல நிலையில் இருக்கின்றான். அந்த வழியிலே அந்த சகோரி இப்பெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு இருந்து உடனடியாக அவள் எனக்கு ஒரு தொகை பணம் அனுப்பியிருந்தான். எவ்வளோ பணம் அனுப்பின சொல்லுங்க பார்ப்போம். 500 யூரோ ஸ்ரீலங்கா காசுல 80,000 ரூபாய். ஆக இவ்விதமாக நான் அதில் விதமாக ஆண்டுடைய வல்லமை சுவைத்ததினாலே ஆண்டுடைய கிருபியை பெற்றதினாலே டாக்டர்ஸ் அவர்களை டிஸ்கரேஜ் பண்ண வேளையிலும் சூர்வடியை செய்த வேளையிலும் ஆனால் அவருடைய விசுவாசமும் ஜபத்தின் வல்லமையும் அந்த குடும்பத்தை தாங்கி நின்றது என்று சொன்னால் இன்றைக்கும் ஆண்டவர் எங்களை தாங்கக்கூடியவராக இருக்கின்றார், எங்களை தாங்கக்கூடியவர் இருக்கின்றார். ஆகிய இந்த வழிகளே நாங்கள் இந்த உயிர்த்த இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நிச்சயம் சோர்வு வரத்தான் வேண்டும், வர வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு. எனக்கு தெரியும், நான் சில இடங்களில் இந்த அனுபவத்தை பண்ணியிருக்கேன். ஒரு மடத்திலே அரசௌரி எல்லாம் குறைவாக இருக்கிறது. அங்கே அரசௌரி அவர் தன்னுடைய தனக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவருடைய நகையை வேண்டி தன்னுடைய ஒரு பெட்டகத்திலேயே ஒரு கபோர்டிலே பத்திரமாக வைத்தார். ஆனால் அந்த அம்பிப்பாடு அந்த இடங்கள் ஆயத்தம் செய்ய உட்பட்டு அவர்கள் பெயிண்ட் பண்ணியதான் செய்த வழியிலே எல்லாம் ஒதுக்கின பொழுதும் அங்கே இருந்தது. ஆனால் அதன் பிற்பாடு ஒரு மாத பிற்பாடு நகையை தேடிய வேளையிலே நகைகள் காணவில்லை. அந்த வேளையில் தான் அரசவரை அழுகையோடு, ஏன்னா அவ்வளோத்தையும் கொடுக்கவங்க இல்லை, அரசவரை எங்கே போகிறது, அழுகையோடு ஃபாதர் இவ்விதமான ஒன்று நடந்திருக்கின்றது ஜபிக்கும்படியாக. நான் என்ன செய்யணும்னு கேட்டால் நான் சில விடயங்களை சொல்லியிருந்தேன், சில விடயங்களை செய்யவும் அசபத்தில் ஈடுபடுங்கள் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருந்தேன். மூன்றாவது கிழமை மீண்டும் அழுகையோடு ஃபோன் எடுத்து சொல்லுவா, ஃபாதர் ஒன்றும் நடக்கவில்லை, பொருள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி சுகத்தோடும் அழுகையோடும் பெரியவர்கள் தெரிய வரைக்கும் பெரிய குழப்பம் வரப்போன்றது என்ற நிலையிலே நான் சொன்னேன், நீங்கள் திட்டம் போடுகின்றீர்கள், நீங்கள் உங்களுடைய நேரத்துக்கு ஆண்டவன் வர வேண்டும் என்று பார்க்கின்றீர்கள். ஆனால் ஆண்டவுடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை, ஆண்டவுடைய நேரத்துக்காக நாங்கள் எங்களை கையளிக்கவில்லை. ஆகையை தொடர்ந்து ஜபியுங்கள், ஆண்டவுடைய உங்களது வல்லமை மேலானது சொல்லி அங்கே நான் 5வது வாரம் நான் ஒரு காலை
திருப்பலிகை ஆறு மணி திருப்பலிகை ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையிலே ஐந்தே முக்கால் போல தொலைபேசி பெறினால் அருமையாக எடுப்பதில்லை. அண்டிகை பூண்ட கொடுத்து அங்கே நின்றபடினாலே தொலைபேசி எடுத்தேன். அந்த சௌகரி தான் போன் எடுத்தான். ஃபாதர், எல்லா நகைகளும் பத்திரமாக இப்போ நற்கருணி நாளுடைய பிள்ளைக்கு மேலே அப்படி இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் தொட்டார் என்றால், ஆண்டவர் பொறுப்படுத்தார் என்றால் அவர் உள்ளங்களை தொடுவார். அவர்களுக்கு அது நடக்கும், இது நடக்க வேண்டும், விளக்கட்ட வேண்டும், அது செய்ய வேண்டும், மந்திரங்கள் செய்ய வேண்டும் சொல்லி நாங்கள் மற்றவர்கள் மீது வண்ணம் பார்க்க இல்ல பழிக்கு பழி வாங்க நினைக்கும் போது ஒழிய ஆண்டவன் கொடுத்த ஆண்டவர் தான் சொல்றார். பழிக்கு பழி வாங்குவது அது என்னுடையது, பழிக்கு பழி வாங்குவது என்னுடையது, நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவன் சொல்லுகின்றான். ஆக இந்த வழியிலே இந்த ஈஸ்டர் பெருவிழா நினைக்கிறேன் 2013 ஈஸ்டர் பெருவிழா யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கு என்று சொன்னால் விசுவாசம் தளர்ந்து போகின்றன, விசுவாசம் குறைந்து போகின்றன, கோவில்கள் மூடப்படுகின்றன. ஆம், அதையெல்லாம் வேறு வேறு கொட்டைகளாகவோ இடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே நிச்சயம் எல்லா அரசாங்கங்களோடும் ஆண்டவர் பேச விரும்புகின்றார். ஆக இந்த காலநிலையையும் அவர்கள் மதிக்கவில்லை என்றால் நோவாவுடைய காலத்தில் கொடுத்த எச்சரிக்கையை போல ஆண்டன் மீண்டும் வேறொரு எச்சரிக்கை தரப்போவதில்லை. அது எங்கே போய் முடியும் என்று சொல்லி ஆண்டன் கொடுக்கின்ற தெரியும். அது இங்கேயும் சரி, உங்களுடைய நாட்டிலும் சரி, எங்களுடைய நாட்டில் நடக்கின்றெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக தெரியும். ஆகவே நாங்கள் ஆட்சியாளர்களுக்காக ஜபிக்கவும் ஆண்டவன் ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடத்தும் ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இங்கே ரெண்டு செய்திகள் உங்களுக்கு தரப்பட்டது. ஒன்று வெற்றுக்கல்லறை, வெற்றுக்கல்லறை கூட உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பெருமையாக்குவதல்ல, விற்றுக்கல்லறை இப்படி விசுவாசத்துக்கு ஒரு அடியானமாக இருக்கின்றது. ஆக தன்னுடைய விசுவாசத்தை நாங்கள் உறுதிப்படுத்துகின்ற வழியிலே ஆண்டவர் எங்களுக்கு மேலான காரியங்கள் செய்கின்றார். இதுதான் ஆண்டவர் எங்களுக்காக காத்திருக்கின்றார். நாங்கள் அவரை தேடி செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆக இன்றைய நாளிலே மீண்டும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். வேறு வார்த்தை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த வார்த்தையின் வழியிலே நடப்பதற்கு அருள் கேட்போம். இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை, இறைவனால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆகவே முற்று முழுமையாக இதுதான் நான் சொல்வது உண்டு. இன்றைக்கு நாங்களெல்லாம் ஹீரோக்களாக வாழ நினைத்து கடைசியாக ஹீரோக்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஹீரோவாக மாற நினைத்து பலர் துடிக்கின்றார்கள், ஆனால் கடைசியில் எங்களுடைய வாழ்க்கை விரக்தி நிலைக்கு போகின்ற பொழுது அங்கே ஹீரோவாக இருந்த பொழுது அது சினோ கொட்டு தெரியல. அது மட்டும் சினோ கொட்டாது, ஹீரோவாக விரண்ட பொழுது தான் சினோ கொட்டுது. அதோட எங்களுடைய வாழ்க்கையும் ஹீரோவாக விரண்ட பொழுது அங்கே விரக்தி மனப்பான்மை. நீங்க இருக்கிற சில கூட நீங்க நினைச்சிருக்கலாம், நாங்கள் சாக வேண்டும், சுயசைட் நாங்கள் சாக வேண்டும் நினைத்திருக்கலாம். ஆனால் சில வேலை பிள்ளைகளை முன்னிட்டு சில காரியங்களை முன்னிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஜீரோவுக்கு பக்கத்திலேயே ஹீரோ ஆகிய ஜீசஸ் ஐ, அதாவது ஜீசஸ் பக்கத்தில் வருகின்ற வழியிலே அப்படிதான் ஜீரோவுக்கு பெருமதி. அது 10 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆக இயேசுவை எனக்கு பக்கத்திலே கொண்டு வருகின்ற வழியிலே அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை வல்லமை பெறும், அப்பொழுதுதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால் அன்றைய கூட ஒரு சகோதரி வந்து சொன்ன வழியிலே எனக்கு பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை, பல வருடங்களாக குழந்தைகள் இல்லை, விதமான வழிபாட்டிலே ஒப்புக் கொடுத்து கண்ணீரோடு ஜெபித்தேன், அதன் விளைவாக ஃபாதர் இது என்னுடைய இது எனக்கு இறைவன் தந்த குழந்தை என்று சொல்லி அங்கே நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு போய் கொண்டிருக்கின்றோம். அதுபோல் இன்னும் ஒன்று சார் சொன்னார்கள், அவர் இடத்துக்கு போன பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு இந்தியன் ஒரு ஆள், அவர் இந்தியன் ஒரு ஆள் வந்து அவர் வேலை செய்வதில்லை, அது கையிலாரம் அப்படின்னு சொல்லவில்லை, அது சில சில காரணங்களை விட்டுட்டு அவர் சோர்வடைந்திருந்தார். அப்படினால நீங்கள் ஜெபத்தில் வைங்க, ஜெபத்தில் போக சொல்லி போக சொல்லி போகவில்லை, ஜெபத்தில் வைன்னு சொல்லி திடீரென்று அவருக்கு இங்கே இருந்து அழைப்புதல் வந்து தான் உடனடியாக வெடிக்கணும்படியா அவர் செய்தியில் அனுப்பாமல் அவருக்கு கவர்மெண்ட் அனுப்புன்ற அளவுக்கு ஏதோ சில காரணத்தை முன்னிட்டு அவதமாக செய்து வந்திருக்கிறப்ப விதமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற வழியிலே ஆண்டவர் காரியங்களை செய்வார். அந்த இந்த சம்பவத்தையும் இன்னால் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அதே விதமாக ஆண்டவர் நாள் முடியாதது ஒன்றுமில்லை, நாங்கள் பொறுப்படுத்த தேவையிலே ஆண்டவர் பொறுப்பெடுக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இதுதான் என்னை தேடுங்கள் சகலமும் உங்களை தேடும். இன்றைக்கு நாங்கள் இறைவனை எந்த நிலையை தேடிக்கொண்டிருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், படிப்படியாக ஆண்டவனை தேடுவோம்.
மிகுதியே ஆண்டவர் எங்களுக்கு செய்வார், எங்களுடைய வாழ்க்கையில் செய்வார், எங்களுடைய குடும்பத்துக்கு செய்வார், எங்களுடைய தொழில் முயற்சியில் செய்வார். எனக்கு இந்த மல்லியோடு அனைவரும் தங்களை கையளித்தவர்களாக சற்று மௌனமாக இந்த வழியிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டுடைய அளவு கடந்த வார்த்தையையும் நல்லமிக்க வார்த்தைகளையும் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களையும் நீங்கள் இந்த வழியிலே கேட்டிருக்கின்ற வழியிலே நிச்சயம் அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய அவர் காத்திருக்கின்றார். நாங்கள் தயாராகவும் எங்களை கையளிப்போம். அவரே வெளிப்பாடுகளையும் விடுதலையும் தரட்டும். இந்த வெள்ளிகளோடு அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடப் போகின்றோம். அந்த விசுவாசத்தின் அறிக்கை சிறப்பாக நாங்கள் ஞான ஸ்நானத்தில் கூடுது. நாங்கள் குழந்தைகளாக இருந்த வழியிலே எங்கள் பெற்றோர்கள் எங்கள் சார்பாக விசுவாச அறிக்கை செய்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் விசுவாச அறிக்கை செய்யக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த வழியிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் இந்த உலக மாயைகளை விட்டு விலகவும் நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம் என்று கூறி இந்த வாக்குறுதிகளிலே பங்கெடுத்துக் கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கின் வழியாய் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இறந்து புதைக்கப்பட்டோம். கிறிஸ்து சாவி நின்று வாழ்வுக்கு கடந்து சென்ற இந்த பாஸ்கா பெருவிழாவிலே அவருடைய உயிர்ப்பில் பங்கு கொண்டு புது வாழ்வு வாழும்படி திருமுழுக்கின் போது நாம் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை இப்போது நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கையின்படி தொடர்ந்து வாழ்வோம் என்று வாக்குறுதி அளிப்போம். எல்லா தீமைகளின் மொத்த உருவமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? தீமைக்கு துணை போகின்ற மனநிலையையும் செயல்களையும் விட்டு விடுகின்றீர்களா? தீமையினால் விளைகின்ற தன்னலத்தையும் ஆணவத்தையும் விட்டு விடுகின்றீர்களா? வானமும் மையமும் படைத்து இல்லாமல் தந்தையாகிய இறைவனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்த்தெழுதலையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக இல்லாமல் இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் நமக்கு புதுப்பிறப்பளித்துள்ளார். அவரே தம் அருளால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நம்மை என்றும் காத்து அப்புது வாழ்வின் நிறைவுக்கு இட்டு செல்வாராக. ஆமே. இந்த வழியிலே முழங்காற்படிவர்களாக பெருமுடைய அருள் மீது கடந்து வர ஆசிரியங்கள் மீது தெளிக்கப்படும். வானத்தில் இருந்து வையகம் எழுந்து என்ற அந்த பாடலை பாடி ஆவியுடைய அருளையும் ஆண்டுடைய இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வோம்.
அன்பு தந்தையே இறைவா எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் குருக்கள் துறவியர்கள் பொது நிலையினர் அனைவருக்காகவும் உம்முடம் வேண்டுகின்றோம் அவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் அவர்கள் விசுவாச வாழ்வில் புத்துயிர் அளிக்கும் சாட்சிகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் அன்பு தந்தையே இறைவா நீர் நமக்கு தந்துள்ள எல்லா வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் அவற்றை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தவும் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு இடம் கொடுக்காது உறவுக்கும் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் உமது இரக்கத்தால் தகர்த்தெறிந்து அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே மனமும் உடையவர்களாக செயல்பட்டு வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் உயிர்ந்த இயேசுவே இன்று உயிர்ப்பு விழாவை பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாம் நீரே உலகின் மீட்பர் என்பதை உலகம் எல்லாம் கண்டு உணரவும் நீர் நமக்காகவே இறந்தார் உயிர்ந்தார் என்பதை நாங்கள் உணர்ந்து உமது வாழ்வின் வழி சென்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் மூலமாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்